ஒரு மாசமா சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன். எப்பதான் வாங்கிட்டு வரையன்னு பாப்போம். எலவு மறந்து மறந்து போகுது. மறக்கும் மறக்கும். உங்க தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் செய்யுங்க. பார்க்க தானே போறோம். நாளைக்கு ஒருத்த கையில புடிச்சு கொடுத்த பிறகு என்ன செய்ய போறானு. மதினி இந்தாங்க. எனக்கு வேணாம் தாயி, இது ஒரே பாலால இருக்கும், நெஞ்சுக்குள்ளே நிக்கும். நீதான் குடித்தா. நாளைக்கு தேன் வந்துரும், குடி குடி. பாவம் இந்த பிள்ளை, ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ காலை இன்னைக்கு கழியவும் அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்களே. உழைக்க போனதுல கைய காலை வச்சு சும்மா இருக்கணும். அங்கேயும் போய் கலவாணி பேர கலவாணி தெரிஞ்சா விடுவாங்களா அவங்க? பொருளுங்கடா வெளியே மட்டும் எப்படி மாட்டினா? சுவர்ல இருந்து நானும் அவனும் ஒன்னாதான் குதிச்சான். அதுக்கு பிறகு பாக்கு தோட்டத்துக்குள்ள ஓடி வரும்போது தான் மாட்டிக்கிட்டான் நினைக்கும். மூணு பேரும் கிளம்புங்க, ஊர்ல வச்சு பாத்துக்கலாம். காலை 5 மணிக்கு டிஎஸ்பி ஆபீஸ் போயிருக்கு. ஏ வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. லைசன்ஸ் இருக்க?
கேட்டதா குடிப்பியா அரிசி புக்கடியா முதல்ல மரியாதை பேசு என்ன வா போங்கற அத நான் பாத்துக்கறது நான் என்ன உன் வீட்ல மாடு மேய்க்கنا ஏய் புரா நானும் மிலிட்டரிக்காரனா இப்ப நான் உங்களுக்கு என்ன சார் சொல்லிட்டேன் யோ மாரராஜ் ஐயா இந்தாங்க போங்க 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 மாரராஜ் அந்த பேக்க செக் பண்ணிரா யோ வண்டி நிறுத்தியா சார் வண்டி நிறுத்துங்க அப்பள நேரத்துல எங்க போய்ட்டு வரிய சும்மா பக்கத்துல போய்ட்டு வரான்தான் வேற துணி தான் இருக்கியா என்னதான் செஞ்சாலும் பண்ணதவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் மாட்டு தண்ணிக்கு தான் தெரியும் கிளம்பு சரி கால்ல பாப்போம் சரி மாப்ள அப்பதா யார் ராமாப்ள ஊர்க்கார பையன்லாம் சொன்னான் ஏன் எங்க அப்பத்த கூட சொல்லுச்சு களவாணி பைய கூட என்னடா சகவாசம் அவங்க பேச்செல்லாம் மீறி உன நம்மனதுக்கு என்னைய களவாணி பையலாகிட்டல செத்தவன் பொண்டாட்டி கண்ணலன்னு ஈரம் கூட காயல அதுக்குள்ள அவன் கொள்ளடிச்சு எனக்கு கூறுமுட போயிட்டே இந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் எங்க கழுவ போற ஒன்னா இருக்கு அவனுக்கு ஒண்ணு நான் உசுர கொடுக்குற மண்ணிடாது கூட இருக்க அவனை எல்லாம் பலி கொடுத்துட்டு வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன மைத்தனா போடுங்க போற நல்ல வேலை நகை நட்டது நான் சேர்த்து வைக்கல இல்லைன்னா அதுக்காக என்னையே நீ கொண்டாள் கொண்டிருப்ப ஐயோ ஐயோ என்ன மன்னிச்சிருடா மாப்பிள்ள தெரியாம பண்ணிட்டா கொடுங்கிற கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பான்னு நினைச்சேன் என்ன பெத்தங்க மாட முடி பந்தடில என்ன
கோடி ஆடுங்கடமா தாயாரம்மா மாதவ சும்மா இருக்க விட மாட்டாங்க. ஹர்பேரியம் ரெடி பண்ண, அது ரெடி பண்ண. ஹே என்னடே, எந்த கல்லிலயும் பூவே காணோம். சரி வா உள்ள போய் பார்க்கலாம். மத்தியில வச்சு உங்க அண்ணன் எங்களை அடிச்சு அவமானப்படுத்தான்ல, இப்ப அவன் நாண்டுகிட்டு நின்று சாக போறான் பாருடி. ஏய் பிடி அவளை. ஊருக்குள்ள தெரிஞ்சா ஒன்று ஒம்போதா பேசுவாங்க, அதனால இதை யார்கிட்டயும் சொல்லிக்கிட வேண்டாம். பார்த்து போங்க. Thank you.
தீ வச்சுக்கோ எந்த அன்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச இந்த நேரம் பொன்னான நேரம் வந்த கல்யாண காலம் சும்மாரு போட்டா பார்த்த உடனே அண்ணையாவும் வந்துருச்சு. என்ன வந்தவெல்லாம் சும்மாவே இருக்கீங்க, வந்த விஷயத்த பேசுங்க. அது ஒண்ணும் இல்ல மருமானே, உங்க அத்தை ஒரே கிதக்கல பிடிச்சு போய் கிடக்கா, நம்ம சொந்தம் இதோட விட்டு போயிடக்கூடாதுன்னு அதான் நம்ம பெருமாளுக்கு துறச்சிய பேசலான்னு வந்தோம். என்ன மருமானே யோசிக்கிய? இது வரைக்கும் அவ பெரிய பொண்ணுங்கிற நினைப்பே எனக்கு வந்ததில்லை. அதான் ஒரு நிமிஷம் ஒன்றும் ஓடலை. அத்தை அவள் சின்ன பிள்ளை, படிச்சுக்கிட்டு இருக்கா, கொஞ்ச நாள் ஆகட்டுமே. அதான் வெள்ளத்துறை, சரின்னு சொன்னா இப்ப பரிசத்தை போட்டு வைப்போம். ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. இந்தாங்க சித்தி. இல்ல மேல கொஞ்சம் படிக்க வைக்கலாமேனு பாக்க. என்ன வெள்ளத்துறை? அதாவது உனக்கு தெரியாத விவரம் ஒன்றும் இல்லை. அதாவது முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடித்தா தான் நல்லது. அதாவது படிக்க வைக்கிறதுல தப்பு இல்லை, அது காலத்துக்கு நல்லதுன்னு நம்ம பார்க்கோம். அதாவது அது அதுகளுக்கு எங்கே தெரியுது? அதாவது இப்போத்தான் தினம் பேப்பரில் பார்க்கமே. அதாவது படிக்க போன இடத்துல காதல் அது இதுன்னு பண்ணி பௌத்தம் நிறைச்சிட்டு வந்து எங்கே வந்து என்ன பேச்சு பேசுத? முதல்ல நம்ம பொண்ணு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும்யா, அதுக்கு பிறகுதான் சாதி சனம் ஊரெல்லாம். என் தங்கச்சியை நான் அப்படி வளர்க்கல. என்னை விட எவனோ ஒருத்த முக்கியம்னு என் தங்கச்சி நினைக்கானா, அன்னைக்கு இந்த வெள்ளத்துறை உசுரோட இல்லைன்னு அர்த்தம். வா வா, ஒண்ணும் ஆகாது, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். துணை கூட யாருமே இல்லாம எத்தனையோ நாள் பாடல்ல தனியா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை. ஆனா என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரே படபடப்பா இருக்கு. வாங்கிக்கோ. சொன்னா நம்ப மாட்டேன். 23 வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் இந்த ஊரே இம்புட்டு அழகுன்னு தெரிஞ்சு. உன்னை பார்த்ததுல இருந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன் நினப்பாவே சுத்திட்டு இருக்கேன். சத்தியமா தம்பி, நான் கூட நினைச்சிருக்கேன் ஏண்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக நாய் மாதிரி சுத்தி எடுத்துருக்காங்கன்னு. ஆனா அந்த சுகம் இருக்கு, ₹1,00,000 கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன், உன் மேல காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்குள்ள என்னால் தலையிட முடியாது.
எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? எங்க நிமிந்து பத்து சொல்லு. பிடிக்கல போதுமா? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது தான் பொம்பளைங்க வழக்கம்னு கேள்விதான்ப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்கேன். நீங்கள் பாருங்கள், நீங்களாம் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு லூஸ் மாதிரி போலம்னா அதுக்கு நானா பொறுப்பு? லூசு தாண்டி, கூடவே இருந்தவன் தலையே இல்லாமல் முண்டமாக கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்லை. ஆனால் பிடிக்கலன்னு இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா? என்னடா வாழ்க்கை இதுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப வலிக்குது. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு மலையில இருந்து குதிச்சோ இல்ல மருந்து குடிச்சோ செத்து போயிடுவோன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை சேராம இந்த கட்டை தீயில போட்டாலும் வேகாது. சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதான்னு நினைக்காத, நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட தான். அது ஒரு யுகமா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதா இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டி. புரிஞ்சிச்சு இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்ப அவ காலேஜ் போயிட்டு இருந்தா மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல நான் இருந்தாலும் அவ என் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. என்னதாயே உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்ட அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. என்னதாயே உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சிக்கிடுது? சரி சரி உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வர. சரி பொண்ணு. ஏய் பட்டாளம், எதுக்கு இப்படி பேந்த பேந்த முடிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டையை கழட்டுங்க. சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். அன்னைக்கு சரியா பாக்கல. அதான். ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்டை பிள்ளைய பாக்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ? இதெல்லாம் மிலிட்டரியில சொல்லி கொடுப்பாங்க?
அப்ப பச்சை குத்துதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும் சும்மா பச்சை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சிட்டா மட்டும் போதாது கொஞ்சம் பொறுப்பு வேணும் அம்மா தம்மு தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க ஏன்னா தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டதே தப்பு வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு அதுலயும் இந்த தம் இருக்கே போனா நாத்து அடிக்கும் அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ இந்த லட்சணத்துல மூக்கு வலியா வேற புகைய விடுதாங்க இதெல்லாம் எனக்காக இல்ல நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அது பாதிச்சிட கூடாது பாத்தீங்களா அதுக்காக தான் அன்னைக்கு எதை சொன்னீங்களே இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள சொல்லும் போது மாட்ட மாட்டேன்ட்டு போனேன் பிறகு எப்படி இப்ப மட்டும் இன்னைக்கு நான் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் இந்த உசுர உங்களுக்கே கொடுக்கிறது தானே நியாயம் ஆமா ஊர் உலகத்துல யாருமே கூட பிறக்காத மாதிரிதான் அவ என்னமோ ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி அவளுக்கு போய் சீவி சிங்காரிச்சிட்டு இருக்காவ ஓய் 50 வருஷம் ஆனாலும் என் தங்கச்சி எனக்கு பாப்பா தாண்டி ஆமா இந்த பம்மாத்தி வலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கத்தான போறேன் என்ன உன் அண்ணன் தம்பி நினைச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே உடப்பிறந்தான் ஒருத்தர் இருக்காங்கதே மறந்து போவதுக்கு என் குடும்பத்தை பத்தி மட்டும் விசுவிசுக்குன்னு பேசுங்க என் குடும்பத்தை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு உறக்கமே வராதே இன்னைக்கு உலக கண்தான தினம் கண்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு சார் கண்தானத்தை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார் வெரி குட் சொல்லுப்பா நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா கண்தானம் செய்யுங்க என்ன குத்தி செருப்பல அடிச்சு போகல கண்ணப்பனார்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தாரு அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு ஒரு நாள் சிவனோட கண்ணில இருந்து ரத்த வடி ஆரம்பிச்சு மதுரை போன கண்ணப்பனாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு ஒண்ணும் முடியல கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு கொஞ்ச நேரத்துல மறுகண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணாரு தெரியுமா தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு இப்போ ரெண்டு கண்ணில இருந்தும் ரத்தம் வாரது நின்னு போச்சு இப்படி கடவுளுக்கே தன்னுடைய இரு கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கண்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான் பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பாத்துக்கிட்டு இருக்க கண்ணப்பனார் என்ன பண்ணாரு சொல்லு தொடர்ச்சி தொடர்ச்சி என்னாச்சு போங்கடி இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது யாராவது பார்த்தா என்ன ஆகும் பார்த்தா பாக்கட்டும் ஏன் பொண்டாட்டி நான் பார்க்க வந்திருக்கேன் யார் என்ன சொல்லுவா ஆமா அப்படியே தாலி கட்டிட்டாரு பொண்டாட்டி என் பொண்டாட்டி நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரியும் அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன் ஐயோ பைத்தியம் தான் பிடிச்சிருக்க முதல்ல உள்ள வைங்க ச்சே ஐயோ பெல் அடிச்சிச்சு நான் போறேன் பார்த்து போக மாட்டியா நீ வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரியவா இப்ப எங்கடா அவன் ஆளைய காணோம் இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசுத ஏ நீ வேற அவன் முந்தி மாதிரி இல்ல
களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானம்லடா. அம்மா எதுக்கு நீ அவனுக்கு வக்கல தோங்குத? ஏ புரியாம பேசாதடா. நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கே அவன் எல்லாத்தையும் விட்டான். ஒருத்தன் கெட்டவனா இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது தப்பு, அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. செந்தூர் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பா. இனி என்ன மாப்பிள, கையோட கையை அண்ணங்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? கல்யாணமா? ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே 1008 பிரச்சனைன்னு கோர்ட்டுப்படி ஏறிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல காதல்ங்கிற பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு என்னடா பண்ண போறீங்க? என்னடா வசதியான வீட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு பாக்கியா? காலேஜ்ல ரெஸ்ட் அவர்ல பார்க்கும் போதும், பஸ்ல உரசிட்டு போகும் போதும், அப்பங்காசுல தியேட்டர்ல உட்காந்து கொஞ்சம் போதும் சுகமா தான் இருக்கும். சேர்ந்து வாழும் போதுதான் தெரியும். பெத்து வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒப்பன் மனசு கல்லாயிருச்சுல? 20 வருஷமா பாத்துக்கிட்ட உங்க ஒப்பனை விட 4 மாசத்துல 4 பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்தா இந்த உனக்கு முக்கியமா போயிட்டான்ல? படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு? போய் படிக்கிற வழிய பாரு. இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிரும். நிலா நான் அம்புட்டு பிடிக்குமா? என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்துல இருந்து ரசிச்சுட்டு இருக்க போறீங்களா? செந்தூரே, ஏன் மூடி படுத்திருக்க? ஒண்ணு இல்ல அப்பதா, எவ்வளவு கூப்பம் கடை வேற மறந்துட்டேன். வர வர எவ்வளவு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. உன் கூட யாரோ படுத்திருக்க மாதிரியே தெரியுது. இப்ப மட்டும் உங்க அப்பத்தை பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் ஆயிருக்கும். மூஞ்சே பாரு, விடுங்க நான் போறேன். சூடம் அவங்க கூட விட்டுருதான். அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு குடிச்சிட்டு போடு. அப்பதா வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும், நீ போய் போடு. சரியான இம்ச.
மூச்சு குத்து, இங்க பாரு. நீ அடிக்கடி மூச்சு குத்து மூச்சு குத்துன்னு வந்தது எதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும்? ஏ மாப்ள, இவனா எனது ஐயா உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது? பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயே. ஏ செந்தூர், போய் ஒரு வாக கம்பை வெட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒன்னு வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்கு தான் இப்படி பண்ணியாக்கோம். ரெண்டு பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க, இப்பதான் அவ மூடி மறைக்கலாம். வா வா, அந்த கிழக்கு பார்த்து நில்லு. எலே துரச்சி, அந்த தாம்பழத்தை எடுத்துட்டு வா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க பண்ணத. குடி. எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்ப பிடிக்கும் பாரு. ஹே, வலிக்குது, விடுங்க. என்ன தினசு தினசு சொடக்கு போடுறீங்க? இதுக்கு எப்படின்னா, இப்ப பாரு. கல்யாணத்துக்கு பிறகும் அவளை பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாது போல. சரி, அது அதுமா நல்லா இருந்தா நம்ம கல்யாணம் தே முத்து முத்து கம்பளம் தே
எக்குலமும் வாழ்த்து சொல்லோ எங்களுக்கு எக்காலம் அழகான சரிசோடி. இந்த அளவுக்கு ஒன்றும் குறைச்சல ஸ்டேஷன்ல உட்காந்து என்ன புடிங்கிட்டு இருக்கியா? உன்னை எதுக்கே இந்த ஊர்ல போஸ்டிங் போட்டது? ஊரே கிளம்பிட்டு தெரியுது. நீ அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே? நீ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியலையே. ஏன் கிளம்பிட்டு வர்றதுல உனக்கு பங்கு வருதா சார்? என்னையா சார், இது வரைக்கும் கேரளாவில் திருட்டு இருந்தவங்க இப்ப கலெக்டர் வீட்லயே கை வச்சிட்டாங்க. அங்க டூட்டி இருந்த போலீஸையும் மர்டர் பண்ணிருக்காங்க. இந்த நோக்கத்தவன்னா போலீஸ் வேலைக்கு வந்திருந்தான். அப்பள லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணனும். பெரிய மண்ணல வரைக்கும் போய்ட்டு வந்துரு. போய் வேணும். வந்து கடைசியில் வாழ்க்கையை அண்ணனே சீரழிச்சிட்டானே. ஹலோ, பனூர் சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன், சொல்லுங்க. அப்படியா? சரி, சொல்லிடுதேன். ஓகே ஓகே. ஐயா, சங்கரங்கல் கோட்டில் கொடுங்கோடு மச்சின மாடசாமியும் அவங்க கூட ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டாங்களாம். மாடசாமி தான் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக திருட போயிருக்கான். அவங்க தான் அந்த போலீஸையும் கொண்டுருக்காங்க. விசாரித்து பார்த்ததில் கொடுங்கன்னமும் திருந்தி தான் வாழ்ந்துருக்காங்க. அந்த செல்ஃபோன் என்னமோ கொடுங்கோடது தான், அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தது மாடசாமியை. நீங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. ஐயோ
அநியாயமா அடிச்சே கொண்டுட்டிய. அவனுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கேன். உன் மேல கேச போட்டு உன் வேலை தொலைக்கணும் என்பாரு. உசுரோட வழி அது எடுக்கும்போது தெரியாது, போகும்போது தான்டா தெரியும். இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு போகாத ஊர் இல்லை, யாராத கோயில் இல்லை. கடவுளா பார்த்து அந்த தங்கத்தை அனுப்பி வச்சான். எல்லாம் கைகூடி வர நேரம் இப்படி ஆயிப்போச்சே. அப்படி என்னல உனக்கு கோவம்? கோபடாம கொஞ்சம் சொல்லுதியா? விசாரிக்கிறங்கிற பேர்ல அவன் அடிச்சு கொள்ளுவான், என்னை கையை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா தானே திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் திருந்தினது உனக்கு எனக்கும் தானே தெரியும். போலீஸுக்கு அவன் களவாணி பயதானே, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆவணும். முன்ன பின்ன யோசிக்காம நீ பாட்டுக்கு பண்ணிட்ட, நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் வீட்டுல போய் நான் பொண்ணு கேக்குது? இப்ப உனக்கு என் கல்யாணம் தான் முக்கியமா போச்சா? ஏல என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் நடக்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருந்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி எங்க அண்ணன் அப்படி அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க. இங்க பாரு தங்கம், சின்ன வயசுல என் கூடவே இருந்தவன், அவனை பொணமா பார்க்கும்போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? ஏன் பவுன் என்ன பாவம் பண்ண? உன் வயசு தான் அவளுக்கும் தாலி ஏறினானிக்கே தாலி அறுத்துட்டு நிக்கிறான். இங்கேற தங்கம், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு உங்க அண்ணன் உன்னை கட்டி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூடவா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா முகத்தை கூட நான் பார்த்தது இல்ல. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். இப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ரெண்டு பேர்ல யாரு முக்கியம்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்ல சொல்லுதீங்க? எங்க அண்ணன் கோவக்காரன் தான், ஆனா எனக்குன்னு வரும்போது என் சந்தோஷம் மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி நிக்கும். எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நானும் ஏங்க, அவ கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? எதாவது எப்பப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஊர்க்கார பைய என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாதுல? இன்னாறு தங்கச்சி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான, நாலு பேர் பேசுறத கேட்டா நாமெல்லாம் நாண்டுகிட்டு தான் சாகணும். சாமி கிட்ட வை. ஆ சரிங்க. மருமானே உட்காருங்க. அதாவது வெள்ளத்துறை
ஊருக்குள்ள நம்ம காது விடவே ஏதேதோ பேசிக்கிட்டாங்க. அதாவது அதை பத்தி மச்சான் ஒன்றும் பெருசா எக்கோ இல்லைன்னு வைங்க. அதாவது நாளை பின்ன தவறுதலா ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமித்த நடக்க முடியாது பாத்துக்கோ. அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இங்க பாரு துறச்சி, உன்னை இவ்வளவு நாளா என் நாத்தனாரா நான் பார்த்ததே இல்லை, என் மூத்த மகளா தான் பார்க்கேன். எனக்கும் அவன் மேல கோவம் இருக்கதான் செய்யுது. புருஷன் கூட சரிக்கு சரியா நின்னவன ஊர் உலகத்துல எந்த பொம்பளைக்கு தான் பிடிக்கும்? இங்க பாசத்தை விட கௌரவம் தான் எல்லாத்துக்கும் பெருசா போச்சு. ஆனா உன்ன இந்த நிலைமையில பாக்க நல்ல முடியல துறச்சி. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களும் தான் ஆசைப்பட்டாங்க. இடையில எப்படி ஆகும்னு கனவா கண்டுச்சு. அவனை வந்து உங்க அண்ணங்கிட்ட பேச சொல்லு, எல்லாம் சரியாயிரும். துறச்சி பேச தரச்சி. जिंदगी में प्यार होने से कभी भी हम खुशी पे रहेंगे. तंगो 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 தங்கம் என்னச்சு? தங்கம் தங்கம் ஏன் அழுகுத? தங்கம் தங்கம் பேசு. தங்கம் தங்கம் ஏன் அழுகுத? தங்கம் தங்க பேசு. தங்கம் தங்கம் பேசு. என்னாச்சு உங்களுக்கு? அதாவது நாளை பின்ன தவறுதலா ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமித்த நடக்க முடியாது பாத்துக்கோ. தங்கம் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். உனக்கு இவ்வளவு தைரியம்?
அத்தை அத்தை அப்பா அத்தை எந்திரி அத்தை 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 அத்தைக்கு என்னாச்சுப்பா தங்கம் தங்கம் அண்ணனை பாருமா ஏன் பேச மாட்டிக்காங்க தெரியாம அடிச்சிட்டோம்ல தங்கம் தங்கம் அண்ணனை மன்னிச்சிடுமா मिलिट्री कल्याण तंगी तंगा रोज मिल्क नीला ना अंबुट पड़कमा என்னையும் விடவா ஏ லூசு எனக்கு நீதான் நிலா நிலாதான் நீ அப்ப காலம் பூரா என்ன தூரத்துல இருந்து ரசிச்சிட்டு இருக்க போறீங்களா